ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா ஜேனா குக்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சுவையான டிஃபன் சாம்பார் பார்க்க போறோம். ஆமாங்க, வேற லெவல்ல இருக்கும். அதுவும் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்லாம் சாப்பிடணும், நல்லா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நம்ம வீட்டிலயும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்து நான் ஒரு சின்ன குக்கர் வச்சுதான் செஞ்சிருக்கேன். இதுக்கு வந்து என்ன செய்யலாம்னா, இதுக்கு வந்து ஒரு கால் கப்பு துவரம்பருப்பு, கால் கப்பு பாசிப்பருப்பு, இது ரெண்டும் நல்லா வந்து மூணு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்ட பின்னாடி ஒரு தக்காளி ஒன்று சேர்த்துக்கறலாம், நறுக்கி போட்டுட்டா தக்காளியை. அதோட உருளைக்கிழங்கு, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, அதையும் வந்து நறுக்கி போட்டுக்கிட்டு இதுக்கு என்ன காய் வேணாலும் போட்டுக்கறலாம். இன்றைக்கி வந்து நான் கேரட் இருக்குது, கேரட் வந்து மீடியம் கேரட் இருந்துச்சு ஒன்று, அதை வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டு, அதோட வெங்காயம் ஒன்று பெரிய வெங்காயம், அது ஒன்று கட் பண்ணி போட்டாச்சு. அதோட இதுக்கு சாம்பார் பொடி வந்து 2 டேபிள்ஸ்பூன் சாம்பார் பொடி, அதையும் இதில் நல்லா போட்டு கலந்துக்கிறலாம். இதோட இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. வெந்தயம் போடாமல் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஏன்னா வெந்தயம் நடுவில் வரவனும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக இது ஸ்கிப் பண்ணாமல் வெந்தயம் போட்டுக்கோங்க. இந்த சாம்பாரில் வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஒன்று கடைசியாக போட்டிருக்கேன், அது என்னன்னு சொல்கிறேன் பார்க்கலாம். இது வந்து இதோட வந்து இப்போ வந்து இந்த பருப்பு வேகிறதுக்கு நம்மளுக்கு தண்ணி ஊற்றிக்கிறலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். இந்த ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு ஒரு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா வந்து பருப்பு நல்லா வேகிறதுக்கு நல்லா ப்ரெஷர் அடங்கிட்ட பின்னாடி தான் ஓப்பன் பண்ணுங்க. இது காலையில் நேரத்தில் நம்ம வந்து டிஃபன் சாப்பாடு சீக்கிரமாகவே செஞ்சு கொடுத்துடலாம். இது நல்லா வந்து குக் ஆயிடுச்சு இந்த பருப்பு, அதோட நல்லா வந்து மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க, நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க, நல்லா எல்லாம் பருப்பு காய் எல்லாம் சேர்ந்து. இப்போ இந்த சாம்பாருக்கு நம்மளுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கிறலாம். இன்னைக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டு, அதோட சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக தானே வச்சுருப்பாங்க ஹோட்டல்லலாம், அதே மாதிரி சாம்பாருக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன், பார்த்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. அதோட எடுத்து பார்த்தா இப்படி இருக்கும் கன்சிஸ்டன்சி. அதோட வந்து இப்போ வந்து நம்ம தடுக்கா பேனில் தடுக்கா பண்ணிடலாம், சீசனிங் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நல்லா எண்ணெய் நல்லா சூடாகிட்ட பின்னாடி ஒரு வரமிளகா போட்டுக்கலாம். வடமிளகா போட்டுட்ட பின்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகுழுந்த பருப்பு நல்லா பொரியட்டும். போட்டுட்டு கடுகுழுந்த பருப்பு நல்லா போட்டு பொரிஞ்சிட்ட பின்னாடி ஒரு 2 கொத்து கறிவேப்பிலை வந்து நல்லா தாராளமாக போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த சாம்பாருக்கே நல்லா சூப்பராக ஒரு மணம் வரும். ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா போட்டுட்டு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிட்ட பின்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி, இந்த பொடி கண்டிப்பாக போடுங்க. கட்டி பெருங்காயமாக இருந்தால் நம்ம ப்ரெஷர் குக் பண்ண உடனேயே குட்டி பீஸ் ஒன்று போட்டுக்கிறலாம். இது நம்ம தூள் பெருங்காய பொடினால இந்த எண்ணெயிலே நல்லா தாளிச்சுக்கிறலாம். தாளித்து இந்த சாம்பாரில் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்ட பின்னாடி நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதோட நான் சீக்கிரம் இன்க்ரீடியன்ட் ஒன்று சொன்னேன் இல்லையா, அதுதான் கொத்தமல்லி விதை. இது வந்து நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே மிக்சியில் ஒரு பொடி 1/2 பாதியமாக பொடியாக்கி இதோட சேர்த்துக்கிட்டால் போதுங்க. சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நம்ம டிஃபன் சாம்பார். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். வீட்டில் எல்லாருமே நல்லா விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறக்காதீங்க. Thanks for watching and take care, tata, bye bye.